திருச்சி மாவட்டம் உறையூரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் பஞ்சவர்ணேஸ்வரர். இங்கே இருக்கிற சிவபெருமான் ஐந்து வேளைகளில் அபிஷேகம் செய்யும் பொழுது ஐந்து நிறத்தில் காட்சி அளிக்கிறார். இதுதான் இந்த கோவிலுடைய பிரதானமான ஒரு அற்புதம். இதை தாண்டி சில விஷயங்கள் அங்கே இருக்குது, அதை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் ஒரு மனிதன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டு 150 வருஷம்தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி சிற்பம் இருக்கும்? இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு வீரர் அவருடைய சிற்பமும் அங்கே இருக்குது. இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, விண்வெளி வீரர் அந்த தலைக்கவசம்லாம் போட்டு போகிற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின செல்ஃபோன் சொல்லலாம். இப்போ தான் வந்து நிறைய விதவிதமான ஃபோன்கள் வந்திருக்கு, டச் மொபைல்லாம் வந்திருக்கு இல்லையா. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பயன்படுத்தின ஒரு ஏரியல் மேலே ஆண்டனா மாதிரி வைக்கிற மாதிரி ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபோன் வந்து இங்கே சிற்பத்தில் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லலாம் இந்த ஆலயம் வந்து மறுசீரமைப்பு பண்ணும்போது இந்த சிற்பங்கள் எல்லாம் வடிச்சிருக்கலாம். சரி, அதுக்கும் நம்ம உடன்படுவோம். ஒருவேளை பல்வேறு காலகட்டங்களில் ஆலயத்திற்கு ஏதாவது செய்யணும்னு நினைத்த மன்னர்கள் ஜமீன்தார்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை மாற்றி அமைச்சாங்கன்னு வச்சுக்கோமே. அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்னென்னா, இது எல்லாத்தையும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட செல்ஃபோன் அந்த சிற்பமும் அங்கே இருக்குங்க. இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. நமசிவாயே.